என் பேர் குமரவேல். நம்ம குழு சார்பாக ஒவ்வொரு வாரமும் பழமையான இடங்களுக்கு, தொல் பழங்கால இடங்கள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு நம்ம போய் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கோவை மாவட்டம் பெருநாயக்கிபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருமால்பூர் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு வனக்காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு எட்டு தொகுப்புள்ளான பாறை ஓவியங்கள் இங்கே காணப்படுது. இந்த ஓவியங்கள் அனைத்தும் வெளை நிறத்தினால் ஆன ஓவியங்களாகவே வரையப்பட்டிருக்கு. இந்த குகை இப்போ வந்து பூங்கோதை அம்மாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா மக்கள் வந்து வழிபட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே வந்து கேட்டிங்கனாலுமே இந்த குகைக்கு, இந்த பாறை ஓவியங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே லோக்கலில் இங்கே உள்ளூர் மக்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான வழிகாட்டுவாங்க. இங்கே காணப்படுகிற ஓவியங்கள் வந்து வெள்ளை நிறத்தால் ஆனது. இருவேறு காலகட்டங்கள் சேர்ந்த ஓவியங்கள் இங்கே வரையப்பட்டிருக்கு. வெள்ளை நிறத்தில் ஆன ஓவியங்கள் வந்து சுண்ணாம்புக்கல் மற்றும் இங்கே கிடைக்கக்கூடிய இயற்கை தாவர சாறினுடைய கலவையிலிருந்து வரையப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த வெள்ளை நிற ஓவியங்களுடைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3500 வருடங்களுக்கு உட்பட்டதாக ஆய்வாளர்களால் கணிக்கப்படுது. இந்த 3500 வருடங்களுக்கு உட்பட்ட வருடங்கள் பழமையான இந்த ஓவியங்களாக இருந்தாலும் இது வந்து மலை இந்த வெப்பங்கள் போன்ற இயற்கை சூழ்நிலையிலாம் கூட இந்த ஓவியங்கள் வந்து அழியாமல் ஒன்று இருந்திருக்கு. பட் ஆனால் இது ஒரு பெரிய தொகுப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே தெரியுது. ஆனால் ஒரு பாதி அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற இங்கே உள்ளூர் மக்களால் வந்து வழிபடக்கூடிய கோயிலாக இருக்கிறதுனால இது வந்து சுண்ணாம்படிக்கப்பட்டு பாதி ஓவியங்கள் வந்து அழிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற ஒரு 8 தொகுப்புலான ஓவியங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. இந்த ஓவியங்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே குறிஞ்சி முல்லை, அதாவது வனம் சார்ந்த மக்களுடைய வாழ்வியல் முறையில் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து ஒரு மேய்ச்சல் நிலத்தில் மேயிற மாதிரியான ஒரு தொகுப்பு கிடைக்கிது. விலங்குகள் மான்கள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு வேடர்கள் வந்து வேட்டையாடுற மாதிரியான ஒரு காட்சி நமக்கு கிடைக்கிது. காட்டு விலங்குகள் சண்டை கிடைக்கிது. மான் சண்டை வந்து இங்கே நல்லா ஒரு அருமையாகவே வரைஞ்சிருக்காங்க. மான் சண்டைகள்லாம் ஒரு காட்டு வந்து ஒரு மான் விரட்டுற மாதிரியான ஒரு ஓவியங்கள் கிடைக்கிது. அந்த மான் பார்த்தா சருகுமான் மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு மானாக தெரியுது. அந்த சருகுமான அமைப்பையும் அந்த காட்டு எருதையும் அழகாக வரையப்பட்டிருக்கு. அந்த காட்டு எருதோட திமிழ் கொம்புகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வரைஞ்சிருக்காங்க. ஒரு காட்டு எருதை நம்ம இப்படி கண்ணில் இப்படி நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த பிரம்மாண்டம் அப்படியே தெரியுது நமக்கு. இது கோவனூர் பாறை ஓவியங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு தொல் பழங்காலத்தை சேர்ந்த வெள்ளை நிற பாறை ஓவியங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. வெள்ளை நிற பாறை ஓவியங்களுடைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3500 வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த வெள்ளை நிற பாறை ஓவியங்களுடைய கலவைகள் வந்து சுண்ணாம்புக்கள், இந்த பகுதியில் கிடைச்ச மண், இயற்கை தாவர சாறுகள் சேர்ந்த கலவையாக இருக்கலாம் அப்படிங்கிறது இதுவும் ஆய்வாளர்களுடைய கருத்தாக தான் இருக்குது. ஒரு 3500 வருடங்களுக்கு உட்பட்டும் இந்த ஓவியங்கள் வந்து அழியாமல் இன்னும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 8 தொகுப்புகளும் வந்து வச்சு பார்க்குறப்ப நமக்கு இந்த வனம் சார்ந்த மக்கள், அதாவது குறிஞ்சி முல்லை நிலத்தை சார்ந்த மேய்ச்சல் நில சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடிகிற அளவுக்கு இந்த ஓவியங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஓவியங்களை குறிப்பாக பார்க்குறப்ப நமக்கு காட்டு விலங்குகளான காட்டு யானை, காட்டு எருது, மான்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. மான்கள் வந்து புலிகள் வேட்டையாடுற மாதிரி ஒரு புலி வேட்டைக்கு தயாராக இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் இரு வேடுவர்கள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற மான், கூட்டமாக மேய்ச்சலில் இருக்கிற மான் வந்து ஒரு அம்பு எய்து வேட்டையாடுற மாதிரி ஒரு நிகழ்வு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கிடைக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் இருக்கிறதுல ஒரு சிறப்பு என்னென்னா, யானை காட்டு யானைகளுக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் இடப்பட்ட அந்த ஒரு தொடர்பினை குறிக்கும் விதமாக வரையப்பட்டிருக்க ஓவியங்கள் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு யானை பக்கத்தில் மனிதர்கள் வந்து இந்த யானையை துரத்துவது போல். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து யானைகளுடைய மொழி அறிந்து யானைகளை பழக்கி அதனை வந்து நம்ம தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தினது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுண்ட பகுதியுடைய மக்களுடைய சிறப்பாகவே எல்லா பக்கமும் பேசப்படுது. அந்த வகையிலான ஓவியங்களும் இங்கே நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. அந்த காட்டு யானைகள் வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்பே தெரியும் இந்த பகுதி ஃபுல்லாக இங்கே நம்ம இருக்கிற உயரத்துலேருந்து பார்க்குறப்ப கண்ணு கட்டின தூரத்துக்கு நமக்கு மேய்ச்சல் நிலமாக தான் தெரியுது. இது வந்து ஒரு கண்காணிப்பு இடமாகவே அந்த மக்களுக்கு இருந்துருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்து கூட்டமாக மான்களோ காட்டு எருதுகளோ போயிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற விஷயத்தை வந்து இங்கே ஓவியமாகவே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இரு மனிதர்கள் வந்து
இணைந்திருக்கிற மாதிரியான ஒரு ஓவியமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஊர்வனைகளை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க, ஒரு உடும்பு மாதிரியான ஒரு ஒரு ஊர்வனையை காட்சிப்படுத்திருக்காங்க. சில இதெல்லாம் அடையாளப்படுத்த முடியல, ஏன்னா அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதனால் வந்து அடையாளப்படுத்த முடியல. ஆனால் நிறைய ஊர்வன விலங்குகளையும் காட்சிப்படுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இது வனம் சார்ந்த மக்களுடைய, வனம் சார்ந்த விலங்குகளான யானை, ஒட்டக சிவிங்கி மாதிரியான ஒரு உருவம் கூட நமக்கு இங்கே காட்சிப்படுத்திருக்கிறாங்க. யானை ஒரு மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் ஒரு வனவிலங்குகளை துரத்துகிற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தினுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மான், காட்டெருது, ஒட்டக சிவிங்கி, புலி காட்சிப்படுத்திருக்கிறாங்க, வேடர்களை காட்சிப்படுத்திருக்காங்க. வேடர்கள் அப்படின்னா மான்களை வேட்டையாடக்கூடிய அந்த வில்லம்போடு இருக்கக்கூடிய இரு மனிதர்களை காட்சிப்படுத்திருக்கிறாங்க. யானைகளை காட்சிப்படுத்திருக்கிறாங்க, ஊர்வன விலங்குகளை காட்சிப்படுத்திருக்காங்க, ஊர்வன விலங்குகளை காட்சிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு இந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து பிரதானமாக காட்டியிருக்காங்க. ஒரு மேய்ச்சல் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மான், காட்டுறது, யானை எல்லாமே மேயிற மாதிரியான ஒரு காட்சி வந்து ஒரு ஒரு பெரிய மேய்ச்சல் நிலத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துக்கு எப்படி நம்ம வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பெருநாயக்கம்பாளையம், பெருநாயக்கம்பாளையத்துக்கு மேற்கே ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா திருமால்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. திருமால்பூர்லேருந்து அங்கே வந்து கேட்டாவே சொல்லுவாங்க பூங்கோதையம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி சொன்னாவே. இது கொஞ்சம் வனத்தை ஒட்டியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம், யார் வந்தாலும் ஈஸியாக வந்துடலாம். மேலும் நீங்கள் தமிழ்நாட்டு பாறை ஓவியங்கள் அல்லது கோவை மாவட்ட பாறை ஓவியங்கள் அப்படின்னு நீங்கள் மேப்பில் தேடினாவே கூகுள் மேப்பில் இந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த இடத்த வந்து நாங்கள் கூகுள் மேப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். யார் வருதுனாலும் கூகுள் மேப்பில் பார்த்தா கூட ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடலாம்.